ஆலி பாரு என்ன சைஸ்ல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சிச்லிட் ஃபிஷ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த க்ரீன் வாட்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் போகிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து வேறு வாட்டர் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படி ஃபில் பண்ணுற சமயத்தில் இதில் இருக்க ஃபிஷ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அடல்ட் சைஸு, இந்நேரம் ப்ரீட் ஆகி குட்டி போட்டுருக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ குட்டி என்ன எந்த காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் வந்து இந்த இதில் வந்து வலைய வச்சிட்றேன். ரெண்டாவது, சிச்லிட் ஃபிஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையுமே அது வந்து வாயில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பைப்பை போட்டாச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அங்கிட்டு இருந்து உறிஞ்சு விட்டுறோம். பொதுவாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து டேங்க் போடும்போது அந்த ஓவர்ஃப்ளோ பைப் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேப் மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறனால ஃபுல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பைப்பு போட்டு ஓஸ் போட்டு உறிஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வலை இருக்கிற பகுதியை வந்து உள்ளே போட்டுட்டு எம்டியாக இருக்கிற பகுதியை இங்கே போட்டுட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, உள்ளக்க ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வேஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த வலையில் போயிட்டு அடைச்சிரும். ஸோ அடைச்சிருச்சு அப்படின்னா வந்து வராது. நான் வேறு இப்போ இந்த மேலே இருக்கிற வேஸ்ட்டை பூரா அப்படியே எடுக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த கீழே இருக்க வேஸ்ட்டு பூரா அந்த வலையில் போய் அடைச்சிருச்சு. ஸோ தண்ணி ஃப்ளோ ஆகிறது நின்றுச்சு. நானும் வந்து என்னடா, டியூப்பை போட்டோமே இன்னும் தண்ணி வந்து குறையவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு, ஆனால் தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் வந்து தண்ணி இறங்கவே இல்லை. ஏன் அவ்வளோ தண்ணி இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, ஓ ஒருவேளை வேஸ்ட் ஏதாவது அடைச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓசில் வந்து போடுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வலையை வந்து வச்சு கட்டி போடாதீங்க சரிங்களா. போட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து போகிற ஃப்ளோ வந்து அடைச்சிரும். நம்ம பெரும்பாலும் அது ஏன் போடுவோம் அப்படின்னா, மீன் மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வலையை வந்து ஆப்போசிட் சைடில் வைக்கலாம் சரிங்களா. இங்கேருந்து எல்லா எது போனாலுமே ஆப்போசிட் சைடில் அங்கேயே வலையை வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி போகிறத வந்து பார்த்துக்கலாம். இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வலையை வச்சிட்டோம் அப்படின்னா மீன் இதை வந்தாலும் இதில் மாட்டிக்கிடும். ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஐடியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தூக்கி மாற்றி இந்த பக்கெட் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இன்னொரு வலை இருந்துச்சு, அந்த வலையை வச்சுட்டு மீனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மீனில் கண்டிப்பாக எக்கு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி சிமெண்ட் டேங்கில் போட்டிருந்தேன் தனியாக. ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அது ப்ரீட் ஆகி குட்டியே இருந்துச்சு. அதாவது எக்கு வச்சுருந்து அது எக்கை பொறிச்சு மித்த மீன்லாம் ஓரளவுக்கு குட்டியை பூரா சாப்பிட்டதுக்கப்புறம் கூட மீதி குட்டி ஒரு 4 குட்டி ப்ளூ மார்ஃப் குட்டி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ரீடிங் ஆகிருக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அப்பையும் தெரியலை இப்பையும் தெரியலை அது எந்த ஃபிஷ்ஷு எந்த ஃபிஷ்ஷோட பேராயிருக்கு அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட பேராயிருக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான் சரிங்களா. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷோட அது பேர் ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தபோதும் பேர் ஆகலை. ஒவ்வொரு இடத்துல போடும்போதும் அதோடய கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பிடிச்சி போட்டு செக் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இல்லை என்ன தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சாலும் எக்கு எது வச்சுருக்கு வாயில் அப்படின்றது தெரியாது. பெரும்பாலும் மேல் தான் எக்கு வச்சுருக்கோம். ஃபீமேல் வந்து எக்கு லே பண்ணிவிட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு மேல் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் எக்கை பூரா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேல் தான் வந்து வச்சுக்கணும். சில நேரம் பொறிச்சதுக்கப்புறம் ஃபீமேலும் வச்சுக்கணும் அந்த குட்டியை பூரா வாயில் அப்படிங்கும்போது மாறி மாறி இருக்கும். ஸோ அதனால் எது வாயில் வச்சுருக்கு அப்படின்ட்டு தெரில. ஸோ எக் இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி போட்டாச்சு, அதில் இல்லை. ஸோ ரெண்டாவது ஃபிஷ்ஷை வந்து அடுத்து வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பெரும்பாலும் இப்போ நம்ம பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரீன் வாட்டர் டேங்கோட செகண்ட் ஃபேஸு. ஸோ ஓரத்தில் ஃபுல்லாக ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ளக்க ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் தண்ணியை மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து மாலி வந்து உள்ளே போட்டிருந்தேன், ஒரு மூன் டைல் மாலி பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருச்சு அப்படின்ட்டு, நல்லா சைஸில் வளர்ந்துருச்சு. இது ஒரு பாண்டாலே வந்து மூன் டைல் மாலி இந்த மாலி.
ஸோ சூப்பராக சைஸில் வந்துருந்துச்சு. இது ஒன்று எப்படியோ தப்பிச்சு சிசிலிடோடு இருந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நம்ம டாபிக் வரலாம். ஸோ தண்ணி வந்து ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்யூர் க்ரீன் வாட்டர், நல்ல க்ரீன் வாட்டராக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அழுக்கு நிறையா இருக்கும். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ப்யூர் க்ரீன் வாட்டராக கிடைக்கும். ஃபிஷ்ஷுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கலர் பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷோட கலர் எப்படி எந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு. பெரும்பாலும் இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபுட் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபார்ம் ஃபீட் தான் போட்டுட்ருக்கோம். சிச்லிடுக்குன்னு அந்த கலர் என்ஹான்சர் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இதோட கலர் இந்நேரம் தாறுமாறாக வந்திருக்கும். இதனால் நம்ம இப்போதைக்கு நார்மல் ஃபுட் தான் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு கலர் வந்து டல்லாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபிஷ்ஷு, ரெண்டு ஃபிஷ்ஷிலேருந்து பிடிச்சி போட்டிருந்தோம், ஒன்று ப்ளூ கலரு, ஒன்று வந்து எல்லோ கலரு. இப்போது இதில் வந்து எந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்காண்டி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய மீன், அந்த எல்லோ கலரை பிடிச்சி பார்த்தலாம். ஏன்னா இதில் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷில் வந்து எக் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இதை பிடிச்சி பார்க்கலாம். கையில் சிக்கவே மாட்டேது பாருங்களேன், எப்படி எந்தளவு ஓடிட்டுருக்குன்னு. ஓ, அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் வந்து இல்லை, எக் இல்லை. ஸோ என்னடா எக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் இல்லை, மூணு ஃபிஷ்ஷு அதான் பெரிய ஃபிஷ்ஷு, அதில் எக் இல்லை அப்படின்ட்டு. ஸோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்த்தா கப்புன்னு இந்த ஃபிஷ்ஷில் வாயில் எக் இருந்துச்சு. பா, எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது வாயில் எக் இருக்குது, அப்போது ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் எக்கோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சைஸாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 எக்கு கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா நிறையா வச்சுருக்கு வாயில். இது சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கங்காட்டி கொஞ்சம் போல தான் எக் இருக்கேன். பாருங்களேன், உங்களுக்கு கிளியராக காமிக்கிறக்காண்டி வச்சுருக்கேன் இப்போது. ஸோ நம்ம யூசர்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக மட்டுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த வாட்டி ப்ரீட் ஆகலைனாலும் பரவாயில்ல, எக்கு வந்து சிச்லிட் வந்து எப்படி காப்பாற்றும் அப்படின்றத காமிக்கிறக்காண்டி நான் என்ன பண்ணிட்டேன், அதோடய எக்கெல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தனியாக வந்து அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து போட்டு எக்கை வந்து ரிலீஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக பிடிச்சி, பெருமாளும் குஞ்சு பொறிச்சிருச்சு, அந்த எக்கு குஞ்சு பொறிச்சிருச்சு அப்படின்னா அந்த குட்டியை பூரா வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ எக்கே எடுக்கிறேன் பாருங்கள், எந்தளவுக்கு எத்தனை எக்கு வருதுன்னு பாருங்கள். உள்ளக்க அந்த இலை இலை எல்லாம் போய் அடைச்சி வச்சுருக்கு, நல்லா வாய் நிறைய எக்கு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் போல் எக்கு மட்டும் தான் எடுத்தேன், சரி மிச்சம் எக்கெலாம் அதோடய வாயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். நான் இது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எக்கை நம்ம விட்டதுக்கப்புறம் திருப்பி போய்ட்டு எல்லா எக்கையும் சாப்பிட்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போய்ட்டு எல்லா எக்கையும் போய் சாப்பிடும். சாப்பிட்டு பாருங்கள், அந்த அந்த சாப்பிடுதா, எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். ரெண்டாவது, நம்ம ஆள் இருந்தோன்னா சாப்பிடாது, அதனால் நான் வந்து வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு எக்கையாக எடுத்து 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 பூராதி சாப்பிட்றோம். அதுக்கு பெரும்பாலும் அது வந்து அந்த மாதிரி எக்கை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்கு ஹேச் ஆகிறக்காண்டி அதோடய டெம்பரேச்சர் ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோடய வாயில் வந்து வச்சுருக்கோம் எக்கை ஃபுல்லாத்தையுமே, அப்போனா தான் எக் வந்து சீக்கிரம் ஹேச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா வெளியில் தண்ணி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கனால சீக்கிரம் ஹேச் ஆகாது. நம்மளும் வந்து தொட்டியை வந்து வெளியில் வச்சுருக்கனால அந்தளவுக்கு வந்து ஹேச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் பெரும்பாலும் சிச்சிலிடெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்கை வந்து இந்த மாதிரி வாயில் தான் கேர் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு சிச்சிலிட் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது ப்ரீட் ஆயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்கை வந்து மற்ற ஃபிஷ் மாதிரி வெளியில் லே பண்ணி அதை ஹேச் பண்ணி பொறிச்சு அந்த மாதிரி பண்ணாது. சில நேரங்களில் அது இந்த மாதிரி வாயில் எக்கை வச்சுட்டு ஹேச் பண்ணிடும். நம்ம டெய்லி கவனிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதோடய குட்டியெல்லாம் அதோடய வாயிலேருந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்கலாம். அது ஒரு சூப்பரான காட்சி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நான் வந்து அதோடய அது குட்டிகளெல்லாம் காப்பாற்றுறதை கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். அது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து அது குட்டியை வாயில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி சிச்சிலிட் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக ப்ரீட் ஆகும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், அது எப்படி ப்ரீட் ஆகுது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம டேங்க்கை க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ க்ளீன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஆக்சுவலி போன பாட்டு வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணிட்டு எடுத்த பார்த்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போட்ட வீடியோவில் பின்னாடி டேங்க்கு க்ளீனாக தஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன், அதனால் பாருங்கள். இதில் வந்து அந்தளவுக்கு வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. ஏன்னா என்ன, நான் வந்து எம்எரி ஷீட் போட்டு இதை சுரண்டி ஃபுல்லாக ஒயிட் கலரில் திருப்பி கொண்டு வந்துருக்க முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கிற ஆல்கே அப்படிங்கிறனால இது நான் வந்து அந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணாமல் வெறும் வாட்டர் மட்டும் ஃபுல்லாக அடித்து அதோடய வேஸ்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வேஸ்ட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறத மட்டும் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுதான் வந்து திரும்ப பெனிஃபிஷியல் பாக்டீரியா உருவாகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் டேங்க் பண்ணுறீங்க, ஒரு ஆல்கே டேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து எமர்ஷீட் போட்டோ இல்லை வேறு ஏதாவது தகரம் போட்டோ வச்சு எல்லாத்தையும் சுரண்டி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப 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 சேஃபு, அதோட ஹெல்த்தும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ போட்டுட்டு டியூப் வந்து போட்டாச்சு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெளியிலேருந்து தண்ணி நம்ம நார்மலாக மிச்ச டேங்கில் இருக்கிற தண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இதிலையும் வந்து ஊற்றியிருக்கேன். இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இதில் ஃபிஷ்ஷு போடலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது, ஆல்ரெடி இதில் அந்த இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஃபுல்லாமேவும். அது தண்ணி மோட்ரு போடவும் அதில் சேர்ந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இதில் தாராளமாக நீங்கள் மீன் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம போன வாட்டி இந்த ப்ரிடேட்டர் டேங்க் போட்டும்போது எறா மட்டும் தான் போட்டிருந்தோம், மீன் போடலை. ஸோ ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க மீன் போட்டு அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனை போட்டு அதை சாப்பிட்றத அப்படி வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பாருங்கள் அதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வெப் ஆப் fishta.in அப்படின்ற ஆப் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸு, கேள்வி, உங்கள் ஃபிஷ்டாங் கூட சேர்த்து நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம், நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட் vedafishfarm.com கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.